வணக்கம். நான் தான் நேஹா பாதுரே. பிக் பாஸ் எல்லா வசதிகளோட ஒரு 100 நாள் ஒரு 15 பிரபலங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க. எல்லா வசதிகளோட நமக்காக நமக்கு சோறு போடுற பல உள்ளங்கள் விவசாயிகள், அவங்களுக்காக ஏன் அவங்க வீட்டுல அந்த 15 பிரபலங்கள் இருக்க சொல்ல வேண்டியது தானே? அவங்களுக்கு எல்லா சொகுசையும் கொடுத்து அவங்கள நீங்க ரொம்ப 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 செக்யூரா ஒரு பெரிய கண்ணாடி எல்லாம் வச்சு ரொம்ப வசதியா இருக்கிற ஒரு இடத்துல போய் 100 நாள் வச்சிருக்கீங்க. அதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? விவசாயிகள் இங்க இருந்து டெல்லியில போய் போராட்டம் பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணோம், அதுல இருந்து ஒரு பொண்ணை கூட எடுத்திருக்கீங்க ஜூலி. அண்ட் இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விளம்பரம் எதுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா சேனலுக்கு? ஈவன் தோ நானும் வந்து பிக் பாஸ் பாக்குறேன் இல்லைன்னு சொல்லல, இதுல நமிதா தூங்குறதையும் இல்ல ஓவியா தூங்காம நடக்கிறதையும் பாக்குறதுக்காகவா நாங்க இருக்கோம்? என்ன நாடகம் எடுத்தீங்க, சரி ஓகே, இப்ப இப்படி ஒரு ஷோ வேற, இந்த ஷோல என்ன கிடைக்க போகுது? இந்த 15 பிரபலங்களையும் நல்லா சொகுசா இருக்க வச்சிருக்கீங்க. இதே ஒரு ஒவ்வொரு பிரபலமையும் ஒவ்வொரு விவசாய வீட்டுல தங்க வச்சு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அவங்க சமைச்சு சாப்பிடுறது அவங்களோட ஒரு வேலை சாப்பாடு என்ன கஷ்டம்ன்றது நீங்க பாக்க வச்சிருக்கலாமே. நீங்க அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில இதுக்கு வேற ஒரு ப்ரோமோ, லைக் அவங்கள உள்ள கூப்பிடுறதுக்கும் ஒவ்வொருத்தன் உள்ள இருந்து கஷ்டப்படுறத பாக்குறதுக்கும் போன் இல்லாம லேப்டாப் சோசியல் மீடியா இல்லாம ஏன் இருக்க முடியாது? இருக்க முடியும். இவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ தேவையே இல்லையே. இவங்கள வந்து நீங்க இவ்வளோ செக்யூரா வந்து இவ்வளோ எப்படி ஆடம்பரமா வைக்க கூடாது. பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு இப்ப உங்க சேனலுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேபி இதை யார் வேணாலும் பாக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா நியாயத்தை பேசுங்க. நியாயமே இல்லாத ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க பிக் பாஸ் நடத்தி எதுக்கு? யூஸ்ஃபுல் யூஸே கிடையாது. இப்ப அந்த அதை நடத்தி யாருக்கு யூஸ்ஃபுல்? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பாக்குற? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கிடையாது. இவ்வளவு நாங்க வந்து சரி ஓகே அந்த டெய்லி 8 o'clock ஆர் 7 o'clock அடனோ இந்த டைம்ல போடுறாங்க, we are just watching it, அப்படியே உட்காந்து பாத்துட்டே இருக்கோம். பாக்குற எங்களுக்கு ஏதாவது, எங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். அங்க இருக்கிற அந்த 15 பேருக்கும் ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ள பேர்டன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி விட்டு வந்துட்டோம், இங்க இருக்கும் அங்க இருக்கும், திங்க் பண்ணலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? விவசாயிகளோட இருக்கீங்க, கஷ்டப்படுறவங்களோட கஷ்டத்தை புரிய வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அவ்வளோ வைன் ஷாப்ப க்ளோஸ் பண்ணிருக்கா, அத்தனை தடவை ஜெயில் போயிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணு பிரைஸ் பண்றதுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்ல. காசு கொடுத்து படத்துல நடிக்கிறவங்களையும் தன்னால போய் எதுக்குங்க? அவங்களுக்கே நீங்க பெரிய பேர் குடுக்கறீங்க. இல்லாத அந்த பொண்ணுக்கு இந்த வைன் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பல பேரோட குடும்பத்தை காப்பாத்தணும், அந்த பொண்ணுக்கு செய்யறதுக்கு யாருமே கிடையாது. உங்க சேனல் நீங்க மார்க்கெட் பண்றீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்க, இதுல பெரிய பெரிய ஆளுங்க வேற, எதுக்கு இந்த மார்க்கெட்டிங்? எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காகவா? எங்களுக்கு ஏதாவது கொடுக்க கிடைக்க போதா? நோ, நத்திங். ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கணும். ஓகே, யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்ல. அங்க இருக்கிற அந்த 15 பேருக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். அங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க, எல்லா வசதிகளும் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் என்னன்னா அவங்க கேமராவுக்கு பயப்படணும், அவ்வளவுதான். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அங்கேயும் ஏற்கனவே நடிச்சவங்களை கொண்டு போய் இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க, அங்கேயும் அவங்க நடிக்கதானே செய்வாங்க. அவங்க ஒரிஜினல் கேரக்டர் எப்படிங்க தெரியும்? என்ன லாஜிக்கே இல்ல. ஹவு தே கேன் பி நார்மல்? தே கேன் நாட் பி ரைட். தயவு செஞ்சு எல்லாரும் யோசிங்க. பிக் பாஸ் வந்து விஜய் டிவிக்காகவே இருந்தாலும் பிக் பாஸ் நடத்துறவங்களே பார்த்தாலும் பட் யோசிக்கணும், இதுல என்ன ஒரு லாஜிக்கே கிடையாது. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சிருங்க, பட் பல பேருக்காக நம்ம விவசாயிகளுக்காக நமக்கு சாப்பாடு போடுற தெய்வங்களுக்காக நம்ம பேசுறோம். அவங்க உங்களோட கருத்தை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.